தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஒருநாள் பயணமாக இன்று வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு வரும் 1ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி போட மத்திய அரசு முடிவு. 20,000 தனியார் மருத்துவமனைகளிலும் ஏற்பாடு. புதுச்சேரியில் சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு வழங்க பரிசீலனை. அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு 1,000 ரூபாய் இடைக்கால நிவாரணம். போக்குவரத்துத் துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவிப்பு. ஐநா மனித உரிமை கவுன்சிலில் மீண்டும் இணைய அமெரிக்கா முடிவு. வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தகவல். மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் 112 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இங்கிலாந்து. 3 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்களை சேர்த்தது இந்தியா.